சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். ஒரு புது ஸ்லோகத்தின் மூலமாக சமுத்திரமீடே பகுசாஸ்திர சத்தியாம் சமுத்திர பத்யை மதுராந்த கோஜ்வலம் சமுத்திரமே தத் குணகீர்த்தனைர்யத சமுத்திதம் ரத்னமிவ சாகரே சமுத்கதா பக்திரதீவ சோபதே. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி தியாம் சமுத்திரம் அறிவு கடலானவர். எதில் அறிவு என்று கேட்டால் பகுசாஸ்திர சத்தியான் நிறைய சாஸ்திரங்களிலே நல்ல அறிவு அவருக்கு. அவரை இப்பொழுது அடியேன் என்ன செய்கிறேன் என்றால் சமுத்திர பத்யைஹி ஈடே அவரை நான் செய்யுள்கள் மூலம் துதிக்கிறேன். வாரத்துக்கு ஒரு பத்தியம் வீதம் பல பத்தியங்களை இயற்றி அதன் மூலமாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவர் எப்படி ஞான சமுத்திரமாக இருக்கிறாரோ அதே போல அவரை துதிக்கிற அடியேனுடைய பத்தியங்களும் சமுத்திரமாகவே இருக்கின்றன. சமுத்திர பத்யை எப்படி என்றால் இங்கே சமுத்திரம் என்பதற்கு அர்த்தம் வேறே, முத்ராலங்காரத்துடன் கூடியவை ச முத்ரங்கள் முத்ரையோடு கூடிய பத்யங்கள். இப்படி சமுத்திரமானவரை சமுத்திரமான பத்யங்களாலே துதிக்கிற நானும் கூட சமுத்திரமே. அது எப்படி என்றால் சமுத்ரமே என்று பிரிக்க வேண்டும். முத் என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு கூட சமுத் ரமே என்பது வினைச்சொல், ரசி பெறுகிறேன் மகிழ்ச்சியோடு இன்புறுகிறேன். ஏன் எனக்கு மகிழ்ச்சி என்று கேட்டால் சமுத்திரமே தத் குணகீர்த்தனை அவருடைய குணங்களை கீர்த்திப்பதாலே எனக்கு மகிழ்ச்சி. அவர் குணகீர்த்தனத்தினாலே எனக்கு மகிழ்ச்சி வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் கடைசி வரியிலே இதற்கான பதில் சமுத்கதா பக்தி ரதீவ தத்பதே. அவருடைய திருவடியிலே அதிகமான பக்தி இருப்பதாலே அந்த பக்தியானது கீர்த்தனத்தின் மூலம் இன்பத்தை உண்டாக்குகிறது. இப்பொழுது பொழிப்புரை முடிந்தது. வழக்கம் போல இந்த ஸ்லோகத்திலே மூன்று சிறப்பம்சங்கள். இந்த சிறப்பம்சங்கள் அந்த சுவாமியை உகப்பிப்பதற்காக உபயோகப்படும். அவர் சாகித்ய ரசிகரானபடியாலே ஸ்லோகங்களிலே இருக்கிற சமிருத்திகளை அலங்காராதிகளை அவர் உகப்பார். இந்த மூன்று சிறப்பம்சங்களிலே ஒன்று சொல்லணி என்பது. இந்த ஸ்லோகத்திலே எல்லா பாதங்களும் சமுத் என்று ஆரம்பிக்கின்றன. சமுத்திரம் சமுத்திரபத்யைஹி சமுத்புதம் சமுத்கதா சமுத்ரமே என்றெல்லாம். அதாவது எல்லா பாதங்களிலும் முதல் எழுத்து ஒரே அகசா என்று இருப்பது மாத்திரம் இல்லாமல் இரண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரியாக முத் என்று இருக்கின்றன.
முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் இந்த நியதிக்கு உட்பட்டன. அது மாத்திரமில்லாமல் முதல் வரியில் சமுத்திரம் என்று ஒரே பதமாகவும் பிரியாத பதமாகவும், இரண்டாவது வரியில் சமுத்திரம் என்று பிரிந்த ஒரு பதமாகவும், மூன்றாவது வரியில் சமுத்ரமே என்று இரண்டு பதங்களாகவும், நாலாவது வரியில் சம் உத் என்று வேறு விதமாக பிரிவதாகவும், ஆக நாலும் நாலு விதமாக இருப்பது ரசிகர்களை அதிகமாக கவரும். முதல் வரியில் சமுத்திரம் என்றால் கடல். இந்த நாளிலே மிகவும் பிரசித்தமாக சுலபமாக அர்த்தம் சொல்லக்கூடியது முதல் வரி. இரண்டாம் வரியிலே சமுத்திரம் என்று பிரிந்த பொழுது முத்திரையோடு கூடினபடியாக என்று பொருள்படுகிறது. அடியேனந்த சுவாமியை செய்யுளால் துதிக்கும் போது அந்த செய்யுளிலே இன்றைய உபன்யாச தலைப்பையும் முத்திரையாக பதித்திருக்கிற காரணத்தாலே இந்த செய்யுள்கள் எல்லாம் சமுத்திரங்கள் ஆகின்றன, முத்திரைகளோடு கூடினவை ஆகின்றன என்று அர்த்தம். மூன்றாவது வரியில் சமுத் என்பதில் ஏற்கனவே சொன்னபடி மகிழ்ச்சியோடு என்ற அர்த்தம், பிறகு இன்புறுகிறேன் சமுத்திரமே என்று வந்தது. சேர்க்கும் பொழுது பிரிக்கும் பொழுது சமுத்து ரமே, இப்படியாக இன்னொரு வேடிக்கை கிடைத்தது. கடைசியாக நாலாவது அடியிலே சம் உத்து கதா என்பதற்கு நன்றாக எழும்பிய என்ற அர்த்தம். பக்தி அதிகமானதை குறிக்கிறது. அது உள்ளே அடக்கி வைக்க முடியாமல் மேலே கிளம்பி பொங்கி வருகிறது என்பதை சமுத்கதா என்ற சொல் தெரிவிக்கிறது. இப்படி நாலு விதமாக பிரித்து நாலு அர்த்தங்கள் பெற்று ஒரே மாதிரியான பதம் வந்து சப்தாலங்காரத்தை ஏற்படுத்துகிறது. கூடவே இரண்டாவது சிறப்பம்சம் ஸ்லேஷாலங்காரமும் இதிலேயே ஆயிற்று. இதில் எப்படி ஆச்சு என்று கேட்டால், சமுத்திரம் என்பதற்கு கடல் என்று ஒரு அர்த்தம் முதல் வரியிலே, முத்திரையுடன் என்று இரண்டாம் அர்த்தம் இரண்டாம் வரியிலே, இந்த இரண்டு அர்த்தங்களை ஒரே வாக்கியத்தில் வரவழைத்தாயிற்று. ஞான சமுத்திரமானவரை முத்ராலங்காரம் உள்ள பத்தியங்கள் மூலமாக துதித்துக் கொண்டு வருகிறோம் இத்தனை வாரங்களாக என்று. இன்றைய ஸ்லோகத்திலே இந்த முத்ராலங்காரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இன்றைய தலைப்பு உபன்யாசத்துக்கு கடல்வண்ணர் நாரணனார் என்பது, இதிலே இருக்கிற கடல் என்பது இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற சமுத்திரம் என்ற பதத்தாலே சூச்சிக்கப்படுகிறது. ஆகையாலே சூச்சனை சூத்திய சூச்சனம் நடைபெற்றது. இதுதான் முத்ராலங்காரம். வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்களுடன் ஆச்சாரிய வந்தனம் இப்பொழுது முடிந்தது. அடுத்ததாக ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். இதை ஒரு விதமாக தமிழ்படுத்தினால், தம்முகத்தில் பரியானாய் உம்முடைய பார்வைகள் எம்முடைய பேச்சுதனை மும்முரமாய் பொழிப்பிக்க என்று வரும். இதிலே ஸ்லோகத்திலே இருக்கிற ஐந்தாறு பதங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஸ்வதீயாஹ என்பது உம்முடைய என்றும், கடாட்சாஹ என்பது பார்வைகள் என்றும், மே என்பது எம்முடைய என்றும், சரஸ்வதீம் என்று ஸ்லோகத்திலே இருப்பது பேச்சுதனை என்று இந்த தமிழ்படுத்தலிலேயும், சதா என்பது எப்பொழுதும் என்று அர்த்தமாகி மும்முரமாய் என்று இங்கே வந்திருக்கிறது. கரந்தீம் என்பது கரந்தீம் திஷந்து என்பது பொழிப்பிக்கட்டும் என்று அர்த்தம்.
இப்படி ஆறு வார்த்தைகள் மட்டும் தமிழ்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது கிட்டத்தட்ட முழு மொழி பெயர்ப்பாயிற்று. திஷந்துமே என்கிற ஸ்லோகத்துக்கு முதல்வரி சம்முகத்தில் பரி ஆனாய் என்பது மட்டும் ஹயக்ரீவரே என்று அர்த்தமாகி தேவ என்பதனுடைய மொழிபெயர்ப்பாகிறது. ஹயக்ரீவரே, பரிமுகத்தவரே, உம்முடைய பார்வைகள் எம்முடைய பேச்சுதனையும் மும்முரமாய் பொழிப்பிக்க. பொழிப்பிக்க என்றால் பொழிக்க பண்ணட்டும் என்று அர்த்தம். ஹயக்ரீவ வந்தனமும் முடிந்தது. இப்பொழுது இன்றைய உபன்யாசம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தலைப்பு மும்மணி கோவிலிலே எட்டாம் பாசுரத்திலே இரண்டாவது வரியிலே இருக்கிற கடல்வண்ணர் நாரணார் என்பது தலைப்பு. கடல் என்றால் சமுத்திரம், வண்ணர் என்றால் வண்ணம் கொண்டவர். வண்ணம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிந்த அர்த்தம் நிறம். நிறம் என்பதுதான் வர்ணம், வர்ணம் என்பதுதான் வண்ணம். பச்சை வண்ண கிளி, பவழ வண்ண பெருமாள் முதலிய வழக்காறுகள் நிறையவே இருக்கின்றன வண்ணம் என்றால் நிறம் என்பதற்கு. நாலாகிர திவ்ய பிரபந்தத்திலேயும் மைவண்ண நறுங்குஞ்சி என்ற இடத்திலே மையினுடைய நிறம் இவருடைய கூந்தலுக்கு இருக்கிறது கருப்பு நிறம் என்று மைவண்ண என்று வந்திருக்கிறது. அதே திருநெடுந்தாண்டகத்திலே கருநீல வண்ணன் தன்னை என்று பகவானை நீலவர்ணக்காரனாக சொல்லியிருப்பது இங்கே கடல் வண்ணன் என்பதற்கும் நீலவண்ணன் என்றுதான் அர்த்தம். இப்படி ஆழ்வார் பாசுரங்களிலே கூட வண்ணம் என்றால் நிறம் என்ற அர்த்தம் பிரசித்தம்தான். ஆனால் அதே திருநெடுந்தாண்டகத்திலேயே பார்வண்ண மடமங்கை என்ற இடத்திலும் அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி என்ற இடத்திலேயும் வண்ணம் என்பதற்கு நிறம் என்று அர்த்தம் சொன்னால் ஒட்டி வரவில்லை. அங்கு நாம் எவ்வண்ணம் பொருள் உரைப்பது என்று கேட்டால் வண்ணம் என்பதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. விதம் என்று ஒரு அர்த்தம், இயல்பு ஸ்வபாவம் என்று இன்னொரு அர்த்தம், இந்த வேறு அர்த்தங்களும் இருக்கின்றன என்று இதே ஆழ்வாருடைய பிரயோகத்திலிருந்து புரிகிறது. அப்படி பார்த்தால் கடல் வண்ணர் என்பதற்கு கடல் போன்ற நிறமுடையவர் என்பது மட்டுமின்றி கடல் போன்ற இயல்பு உடையவர், இவருடைய சுபாவம் சமுத்திரத்தினுடைய சுபாவம் போல என்ற அர்த்தமும் உண்டு. இதனாலே இன்றைக்கு கடல் வண்ணர் என்பதற்கு நிறைய கருத்துகள் வரப்போகின்றன, வண்ணம் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறபடியாலே. இன்றைக்கு ஐந்து கருத்துகள் முக்கியமாக இடம்பெறுகின்றன. அதிலே ஒன்று நாம் ஏற்கனவே பார்த்தது பகவான் நீல நிற வடிவம் கொண்டவன் என்பது. இரண்டாவது பகவான் கடல் போல இருக்கிறான் என்றால் கடல் போல புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் என்று அர்த்தம். கடல் போல முடிவிடமாக இருக்கிறான் என்று அர்த்தம். கடல் நிறைய நீர்நிலைகளிலிருந்து பெருகும் நீருக்கு முடிவிடமாக இருக்கிறது. நாலாவது கருத்து பகவான் ஆனவன் எப்படி கடலானது ஏராளமான ரத்தனங்களை கொண்டிருக்கிறதோ அதுபோல இவன் ஏராளமான குணங்களை கொண்டிருக்கிறான் என்று. ஐந்தாவது பகவானையும் கடலையும் சேர்த்து கவிஞர்கள் சிலர் சிலேடை பாடியிருக்கிறார்கள். அந்த சிலேடையிலே பகவானுக்கும் கடலுக்கும் ஒப்புமைகள் பல கூறுகிறார்கள். கடல் கடலுக்கு சதிருசமாக பகவான் ஆகிற விதத்தை விளக்குகிறார்கள். இப்படி ஐந்து தாத்பரியங்கள் கடல் வண்ணர் என்பதை விளக்கும் போது தானே வருகின்றன. அவற்றை ஐந்து கருத்துகளை ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம் இப்பொழுது. முதலாவது பகவான் கடல் வண்ணன் என்கிற இதே பதம் பல ஆழ்வார் பாசுரங்களிலே இருக்கிறது. போன வாரம் ஒரு பெரியாழ்வார் பாசுரத்தை சேவித்தோம். கடல் வண்ணா கரியாய் அடியேன் நான் என்று. ஒரு நம்மாழ்வார் பாசுரம் பிரசித்தமாக இருக்கிறது திருவாய்மொழியிலே, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று. இன்னும் இவர்களுக்கும் முற்பட்ட ஆழ்வார்களை
அவர்களுடைய பாசுரங்களை நாம் சேவித்தோமானால் எல்லோருக்கும் முதலான ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவர் பெருமாளுக்கு சமுத்திரத்துக்கு இருக்கிற இதே நிறமே இருக்கிறது என்பதை பல இடங்களிலே திரும்பி திரும்பி பேசுகிறார். ஆனால் ஒன்று கடல் வண்ணர் என்கிற இந்த பதத்தை காணோம். இதற்கு பதிலாக இதற்கு பர்யாயமாக ஓத வண்ணன் என்பதை அடிக்கடி சொல்கிறார். ஓதம் என்று வெள்ளத்துக்குத்தான் பெயர். இப்பொழுது முதல் திருவந்தாதியிலே கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன். இன்னொரு இடத்திலே முதலாவான் மூரி நீர் வண்ணன். இங்கே மூரி நீர் என்று அவர் சொல்வது கடல் நீரைத்தான். அதே திருவந்தாதியிலே அடலோத வண்ணர் அடி என்றும் வீங்கோத வண்ணர் விரல் என்றும் ஓங்கோத வண்ணர் உரை என்றும் பேரோத வண்ணர் பெரிது என்றும் மாலோத வண்ணர் மனம் என்றும் பல இடங்களிலே ஓத வண்ணர் என்கிற பதம் திருமாலுக்கு இடப்பட்டிருக்கிறது. ஓத வண்ணர் என்பதும் கடல் வண்ணர் என்பதும் ஒன்றுதான். அங்கங்கே மோனை அழகு வரும்படியாக அடியை சொல்ல வேண்டுமென்றால் அடலோத வண்ணர் என்றும் விரலை சொல்ல வேண்டுமென்றால் வீங்கோத வண்ணர் என்றும் உரையை சொல்ல வேண்டுமென்றால் ஓங்கோத வண்ணர் என்றும் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால் பேரோத வண்ணர் என்றும் மனத்தை சொல்ல வேண்டுமென்றால் மாலோத வண்ணர் என்றும் மோனை அழகோடு ஓத வண்ணர் என்கிற பதத்தை அடிக்கடி கையாண்டிருக்கிறார் பொய்கையாழ்வார். இவருக்கு அடுத்த பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியிலே நீரோதமே நீ நெடுமாலே என்றும் காரோத வண்ணன் கழல் என்றும் நீராழி வண்ணன் நிறம் என்றும் பலவிதமாக பாடுகிறார். இதிலே ஓத வண்ணன் என்பது தவிர ஆழி வண்ணன் என்கிற பதம் இருக்கிறது. ஆழி என்றால் சமுத்திரம், கடல் வண்ணன் என்பதைத்தான் ஆழிவண்ணன் நீராழிவண்ணன் என்கிறார் இரண்டாம் திருவந்தாதியிலே. இவ்வாறாக பல ஆழ்வார்கள் கடல் நிறத்தை சொன்னாலும் சில ஆழ்வார்கள் கடல் நிறத்தை கடல் வண்ணன் என்கிற பெயராலேயே சொல்கிறார்கள். இன்னும் சிலர் ஓதவண்ணன் ஆழிவண்ணன் முதலிய வேறு பதங்களை இட்டுச் சொல்கிறார்கள் என்பது புரிகிறது. திருமாலை என்னும் பிரபந்தத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேனுலகத்தீரே என்கிற பாசுரத்திலே அரங்கநாதனை கடல் நிற கடவுள் என்று விளிக்கிறார். இதிலே தேவையானதா தேவையில்லையா என்று விசாரிக்கலாம். ஒரு ஆராய்ச்சி சொல் ஆராய்ச்சி, ஒரு சொல்லுக்கு சரித்திரம் இருக்கிறது. கடல் வண்ணன் என்கிற சொல்லானது போன யுகத்து ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களிலே காணும், கலியுகத்து ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களிலே இருக்கிறது. இதெல்லாம் கூட கால நிர்ணயம், ஆழ்வார்களுடைய கால நிர்ணயமானது சாம்பிரதாயிகமாக வருகிறதோடு ஒத்து போகிறது. அந்த கால நிர்ணயத்துக்கு பயன்படுகிற வாதங்கள் எந்தெந்த பதங்கள் எந்தெந்த ஆழ்வார்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பது. இவ்வாறாக இதுவரை கடல் வண்ணர் என்பதிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஐந்து விசேஷார்த்தங்களிலே ஒன்றை முடித்து கொண்டோம். கடல் வண்ணன் என்றால் கடலுக்கு இருக்கிற நீல நிறத்தை தன் வடிவத்துக்கும் கொண்டவன், நீல நிறத்து வடிவுடையவன் என்று அர்த்தம் என்று. அடுத்து இதே கடல் வண்ணர் என்பதற்கு கடலை போல இயல்புடையவன் என்று அர்த்தம் சொல்லி
எந்த இயல்பு கடலுக்கும் பெருமாளுக்கும் பொதுவாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டோ சில இயல்புகளை இத்திஹாச புராணங்கள் முதலாக ஆழ்வார் பாசுரங்கள் ஈராக ஒரே மாதிரியாக பல சான்றுகள் தெரிவிக்கின்றன என்பதை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். அதிலே ஒன்று கடலானது முடிவிடமாக இருக்கிறது, அதே போல பெருமாளும் முடிவிடமாக இருக்கிறார் என்பது. இந்த கருத்து உபனிஷத்துகளிலேயே ஆரம்பித்து விட்டது. யதா நத்யஸ்யந்த மஹாநாஸ்தமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபம் விஹாய ததா வித்வான் புண்ய பாபே விதூய பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம் என்கிறது முண்டகோபனிஷத்திலே ஒரு மந்திரம். முக்கியமாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆச்சாரியர்களாலே ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களிலே காட்டப்பட்ட மந்திரம் இது. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் நதிகளுக்கு சமுத்திரங்கள் போலே பக்தி யோகம் பண்ணுகிற உபாசகர்களுக்கு பகவான் ஆகிறார். பகவான் சமுத்திரம் என்றால் இந்த உபாசகர்கள் நதிகள் போலே அவனிடம் போய் லயித்து விடுகிறார்கள் என்று. யதா எப்படியானால் நத்யா நதிகள் செந்தமானாக பெருகிறவர்கள் சமுத்திரம் கச்சந்தி சமுத்திரத்துக்கு போய் சேருகின்றனவோ நாம ரூபே விகாய அப்படி சமுத்திரத்திலே போன பிறகு இது கங்கை நதி இது யமுனை நதி என்ற பெயர்கள் வடிவங்கள் எதுவுமே இல்லாமல் சமுத்திரத்தோடு இரண்டர கலந்து விடுகின்றனவோ ததா அதுபோலவே வித்வான் இந்த வித்தியை அனுஷ்டித்தவனானவன் உபாசனம் பண்ணினவன் புண்ணிய பாபே தன்னுடைய புண்ணியங்களையும் பாபங்களையும் விபூய உதறி தள்ளிவிட்டு பராத்பரம் புருஷம் எல்லா புருஷர்களுக்கும் பெரிய புருஷனான புருஷோத்தமன் இருக்கிறானே திவ்யமானவன் அவனை உபைத்தி சென்றடைகிறான் என்கிறது இந்த மந்திரம். இதிலே நதிகள் போலே உபாசகர்கள் நாம ரூபங்கள் போலே புண்ணிய பாபங்கள் சமுத்திரம் போலே புருஷோத்தமன் என்று தொடர் உருவகம் இருக்கிறது அல்லது தொடர் உவமைகள் இருக்கின்றன. இந்த உவமைகளிலே நாம் இன்று கவனிக்க வேண்டியது சமுத்திரம் போலே பகவான் என்பது. இங்கே எப்படி ஒட்டுகிறது என்றால் சமுத்திரத்திலே நதிகள் இரண்டர கலந்து விடுவது போலே பகவானிடத்திலே வித்வான்கள் சென்று சேர்ந்து விடுகிறார்கள் என்று. இங்கே வித்வான் என்பதற்கு வித்யா பண்ணினவர்கள் உபாசகர்கள் என்றது. இப்படி முடிவிடமாக இருப்பதாலே சமுத்திரம் என்பதற்கு இன்னொரு பிரமாண ஸ்லோகம் இதைவிட இன்னும் கூட அதிக பிரசித்தமாக இருக்கிறது லோகத்திலே. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி என்று. ஆகாசத்திலிருந்து விழுகிற ஜலமானது அதாவது மழை மூலமாக வருகிற ஜலமானது எப்படியானால் அது தரையில் விழுந்தாலும் குளத்தில் விழுந்தாலும் நதியில் விழுந்தாலும் பிறகு பெருகி போய் சமுத்திரத்திலே போய் சேருகிறதோ அதுபோல எந்த தேவதைக்கு நீ வணக்கம் செலுத்தினாலும் வழிபாடு பண்ணினாலும் அந்த நமஸ்காரமானது கேசவனை நோக்கி போகிறது
எல்லா தேவதைகளுக்கும் நாம் பண்ணுகிற வழிபாடு எல்லாம் அக்னயே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹா என்றெல்லாம் சொல்லி ஹோமங்கள் பண்ணினால் கூட கடைசியிலே இந்த வழிபாட்டுகளுக்கெல்லாம் உரியவனாக கேசவன் திருமால் பகவான் ஆகிறார். பூமியிலே எந்த பகுதியிலே விழுந்த மழை ஜலமும் வெள்ளத்தில் பெருகி போய் கடைசியிலே சமுத்திரத்திலே சேர்வது போல இது என்று திருஷ்டாந்தத்துடன் காண்பிக்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே கேசவன் சமுத்திரம் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறான். பகவானை சமுத்திரமாக கூறுகிற ஸ்லோகங்களிலே இது முக்கியமாகிறது. சில சைவர்கள் கேசவம் என்பதற்கு பதில் சிவம் என்று மாற்றினார்கள். ஆனால் அது அப்பட்டமாக ஒத்து வரவில்லை, அது புரியாமல் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு மெட்டு இருக்கும் அல்லவா, இந்த ஸ்லோகம் அனுஷ்டுப் என்ற வகையை சேர்ந்தது. ஒவ்வொரு வரியிலும் எட்டு எழுத்துக்கள் இருக்க வேண்டும். கேசவம் என்பதற்கு பதில் சிவம் என்று மாற்றினால் ஒரு எழுத்து குறைகிறது. தங்களுக்கு வேறு அர்த்தம் வேண்டும் என்பதற்காக பூர்வர்களுடைய ஸ்லோகங்களை எல்லாம் மாற்றுகிற வழக்கம் சில பேருக்கு இருக்கிறது. இத்தர சம்பிரதாயக்காரர்களுக்கு அப்படி நாம் பண்ணக்கூடாது. சில சமயம் அப்பட்டமாக அவர்கள் பண்ணுகிற தப்பு வெளியிலே தெரியும்படியாக சில பேர் மாற்றி விடுகிறார்கள். பகவானுடைய 1000 திருநாமங்களிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஸ்ருதி சாகரஹா என்று ஒரு திருநாமம் இருக்கிறது, வேதத்துக்கு சமுத்திரமானவன் என்று. அங்கே பட்டர் என்ன பாக்கியம் எழுதியிருக்கிறார் என்றால் முடிவிடம் என்றுதான் எழுதியிருக்கிறார். அவசான பூமி ஸ்ருதியினாம் அவசானத்வாத் ஸ்ருதி சாகர எழுதியதே என்று. வேதங்களுக்கெல்லாம் முடிவிடமாக போய் சேரும் இடமாக அவன் இருக்கிறபடியினாலே அவன் வேதங்களுக்கு சமுத்திரம் என்றார். ஆகையாலே கடல்வண்ணன் என்று சொன்னதற்கும் சமுத்திரத்துக்கு இருக்கிற இயல்பை இவனும் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதிலே முதல் இயல்பாக நாம் எதை சொல்லுகிறோம் என்றால் வர்ணம் நிறத்தை. இரண்டாவது இயல்பாக எதை சொல்கிறோம் என்றால் அவசான பூமியில் முடியும் இடமாக இருக்கிறான் என்பது சமுத்திரத்துக்கும் இவனுக்கும் பொதுவாக இருக்கிறது. பிறகு இப்பொழுது மூன்றாவது கருத்துக்கு போகிறோம். மொத்தம் 5 கருத்துகள் என்று பார்க்க போகிறோம். மூன்றாவது கருத்து பெருமாளுடைய திருகுணங்கள் எல்லாம் ரத்னங்கள் போல, ரத்னங்கள் எல்லாம் பொதுவாக சமுத்திரத்தில் இருந்துதான் கிடைக்கும், பவழம் முத்து முதலியவை எல்லாம். அதனால்தான் சமுத்திரத்துக்கு ரத்னாக்கரம் என்று ஒரு பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. ரத்னங்களுக்கெல்லாம் இருப்பிடம் என்று அர்த்தம் அதற்கு. இப்படி சமுத்திரம் ரத்னாக்கரமாக இருப்பது போலே ரத்னங்கள் போன்ற குணங்களுக்கு ஆக்கரமாக பகவான் இருக்கிறபடியினாலே பகவானே சமுத்திரம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. இந்த திருஷ்டாந்தம் இருக்கிறதே பகவானே சமுத்திரம் என்று சொல்வதற்கு அவனுடைய குணங்களை ரத்னங்கள் என்று சொல்லி ஒப்பிட வேண்டும் என்பது, அது புராணங்களிலேயே ஆரம்பித்து விட்டது. ஒரு புராண ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பிப்போம் இந்த மூன்றாவது கருத்தை விளக்குவதற்கு. யதாரத்னானி ஜலதேஹ அசங்கேயானி புத்ரக ததா குணாஹ்யனந்தஸ்ய அசங்கேயா மகாத்மனஹ. இது மாத்ஸ்ய புராணம் என்பதிலே இருக்கிறது. மத்ஸ்யாவதார கதையை அடிப்படையாக கொண்டு எழுந்த புராணம் இது. இப்பொழுது சொன்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சமுத்திரத்துக்குள்ளே எண்ணிறந்த எண்ணிக்கையை கடந்த ரத்னங்கள் நிறைய இருப்பது போலே இந்த அனந்தன் இருக்கிறானே பகவான், அவன் மகாத்மாவாக இருக்கிறான். அந்த மகாத்மாவுக்கு குணங்கள் அசங்கேயங்களாக எண்ணில் அடங்காதவையாக இருக்கின்றன என்று திருஷ்டாந்தம் சொல்கிறது. இங்கே இதிலே
ரெண்டு உவமைகள் சேர்ந்திருக்கின்றன. பகவான் சமுத்திரம் போலே என்று ஒன்று, அவனுடைய குணங்கள் ரத்னங்கள் போலே என்பது இரண்டாவது. இந்த மாத்ஸ்ய புராண கருத்தை பிற்காலத்தவர்கள் ஏகப்பட்ட பேர் அடியொற்றி நிறைய பாடியிருக்கிறார்கள். அவற்றிலே இப்பொழுது ஸ்தோத்திர ரத்தனம் என்று ஒன்று, சரணாகதி கத்யம் என்று ஒன்று, ஒன்று இவைகளெல்லாம் எப்படி குணங்கள் ரத்னங்களாகவும், பகவான் அந்த ரத்னங்களுக்கு இருப்பிடமான சமுத்திரமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறான் என்று பார்ப்போம். முதலிலே நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம், மும்மணி கோவையிலே மூன்று மணிகள் இருக்கின்றன, மூன்று ரத்னங்கள், அந்த மூன்று ரத்னங்களிலே ஒன்று ஸ்தோத்திர ரத்னம். ஸ்தோத்திர ரத்னம் மும்மணி கோவையிலே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஸ்தோத்திர ரத்னத்திலே இருக்கிற கருத்துகள் மும்மணி கோவையிலே பிரதிபலிக்கின்றன என்று. இப்பொழுது பகவான் சமுத்திரம் என்கிற கருத்து கூட ஸ்தோத்திர ரத்னத்திலே இருக்கிறது, அதனாலே கடல் வண்ணர் என்று இங்கு சொன்னது சரியாயிற்று. இப்பொழுது ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரத்னம் என்பதற்கு ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்று இன்னொரு பெயர். அதிலே ஒரு ஸ்லோகம், வசீவதான்யோ குணவான் ரிஜுஷுகிஹி மிருதுர் தயாளுர் மதுரஸ்திரஸ்தமஹ கிருதீகிருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோதீ. பகவானே, நீர் ஒரு அமிர்தோதி அமுத கடலாக இருக்கிறீர். இந்த கடலிலே எந்த அமுதம் இருக்கிறது என்றால், சமஸ்த கல்யாண குண அமிர்த, நமக்கு நிறைய ஏராளமான கல்யாண குணங்கள் இருக்கின்றனவே, அவைதான் இந்த சமுத்திரத்திலே இருக்கிற அமிர்தங்கள். அந்த குணங்களுடைய அமிர்த உததியாக, அமுத கடலாக நீர் இருக்கிறீர். எல்லா கல்யாண குணங்களும் பகவானுக்கு உண்டு, பகவானுக்கு இல்லாத குணங்கள் நல்ல குணங்களே இல்லை. ஒரு குணம் நல்லது என்பதற்கு வரையறையே லட்சணமே அது பகவானுடைய குணமாக இருக்கிறதா என்று, பகவத் சம்பந்தத்தாலே தான் அதற்கு கல்யாணம். என்னென்ன குணங்களை இந்த ஸ்தோத்திரத்திலே இட்டு காண்பித்திருக்கிறார் ஆளவந்தார் என்று பார்த்தால், குணவான் என்றெல்லாம் எடுக்குகிறார். வஷி, பிறரை தன் வசத்திலே வைத்திருப்பவர். வதான்யஹ, வாரி வழங்குபவர். தானசீலர், குணவான். குணம் என்றாலே சௌசீல்யம், கலந்து பழகும் பண்பு அதை உடையவர். ரிஜுஹு, நேர்மையானவர். சுகிஹி, தூயவர். மிருதுஹு, மென்மை கொண்டவர். தயாளுஹு, கருணை கொண்டவர். மதுரஹ, இனிமை கொண்டவர். சிரஹ, நிலைப்பாடு கொண்டவர். சமஹ, பாரபட்சம் இல்லாதவர். கிருதி கிருதஜ்ஞ, கிருதி செயல்பாடுகள் கொண்டவர் அல்லது தன்யரானவர். கிருதஜ்ஞா, நன்றி அறிபவர். இப்படியெல்லாமாக நீ ஸ்வபாவதஹ, இயற்கையாகவே இவ்வளவு கல்யாண குணங்களையும் உடையவனாக நீ இருக்கிறாய். இப்படி எல்லா கல்யாண குணங்களுக்கும் அமுத கடலானவன் நீ. இது ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலே. இதை பின்பற்றுகிற பாஷ்யக்காரரும் பகவானை சமுத்திரமாக சொல்கிறார். அந்த சமுத்திரத்திலே இருக்கிற ஓகங்கள் என்ன என்றால் கல்யாண குணங்கள். அவருடைய ஸ்ரீ சுக்தி இப்பொழுது சரணாகதி கத்யத்திலிருந்து,
ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜப சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய உதார்ய சாதுர்ய தைரிய தைரிய சௌர்ய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்பத்வ கிருதித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேஜ கல்யாண குண கணௌக மகார்ணவா என்று கத்தியத்திலே இது ஒரு சூர்ணிகை. பெருமாளை எப்படி சொல்லி முடிக்கிறார்? மகார்ணவா என்று. மகார்ணவம் என்றால் மகாசமுத்திரம். மகாசமுத்திரம் என்றால் அந்த சமுத்திரத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டால், ரத்தனம் இருக்கிறது என்றோ, ஜலம் இருக்கிறது என்றோ, ஜந்துக்கள் இருக்கின்றன என்றோ ஏதோ ஒன்று சொல்ல வேண்டுமல்லோ. இவர் என்ன சொல்கிறார்? கல்யாண குண கணௌக மகார்ணவா. பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் கூட்டம் கூட்டமாக வெள்ளம் வெள்ளமாக இருக்கின்றனவே, அவற்றினுடைய சமுத்திரம் இவர். அந்த குணகணங்களை உடைத்தான மகாசமுத்திரம் என்று. கல்யாண குணங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று கேட்டால், அசங்கேய கல்யாண குண, சங்கையே கிடையாது, எண்ணி பார்க்கவே முடியாது, எண்ண முடியாது, எண்ணினால் முடி உறாது என்கிற அர்த்தத்திலே முடியாது, மாளாது. என்னென்ன குணங்கள் உதாரணம் கல்யாண குணங்களுக்கு? எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, சிலவற்றை காண்பிக்கலாமே என்றார். முதலிலே ஆறு குணங்கள் முக்கியமானவை, பகவான் என்ற பதத்துக்கே அர்த்தமானவை. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கிற ஆறு. அறிவு, வலிமை, ஆளுமை, வீரியம், ஆற்றல், தேஜஸ் என்று ஆறு. இது தவிர எத்தனையோ குணங்கள். சௌஷீல்ய கலந்து பழகும் தன்மை, வாத்சல்ய தாய் குழந்தையிடம் காட்டும் பரிவு, மார்தவ மென்மை, ஆர்ஜவ நேர்மை, சௌஹார்த நட்புறவு, சாம்ய பாரபட்சமில்லாமை, காருண்ய அருள், மாதுரிய இனிமை, காம்பீர்ய ஆழம், ஔதார்ய வள்ளல் தன்மை, சாதுரிய சாமர்த்தியம், தைரிய நிலைப்பாடு, தைரிய தைரியம், சௌர்ய சூரத்தனம், பராக்கிரம போரிலே காட்டுகிற பராக்கிரமம், இந்தவர சத்திய காம நினைத்ததெல்லாம் நிறைவேறும் தன்மை, சத்திய சங்கல்ப எண்ணினதெல்லாம் சத்தியமாகும் தன்மை, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று காட்டுகிறார்கள். சத்திய காம என்பதற்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்லி, கிருதித்வ தன்யமாகும் தன்மை, கிருதஜ்ஞதா நன்றி அறியும் தன்மை, ஆதி இது முதலானா என்று நிறைய சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய அசங்கேயமாக இருக்கின்றன என்கிறார். இவையெல்லாம் என்னென்ன குணங்கள் என்பதற்கு ஒரு பட்டியல் போட்டு பார்த்தாயிற்று. ஆனால் இவை எப்படிப்பட்ட குணங்கள் என்றால், ஸ்வாபாவிக அனவதிக அதிசய என்கிறார். இவையெல்லாம் இயல்பாகவே ஏற்பட்ட குணங்கள், சந்தேகிகளான குணங்கள் அன்று. அனவதிக எல்லையற்ற குணங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டால் அதற்கு அவதியே இருக்காது. மேம்பட்ட குணங்கள், இந்த ஞானம் பலம் ஐஸ்வர்யம் என்கிற ஒவ்வொன்றும். இப்படி இந்த குணங்களை அடக்கின மகா சமுத்திரமாக இருக்கிறவர் பகவான். கடல் வண்ணர் என்பதற்கு அவர் கடல், அந்த கடலிலே இருப்பவை இவை குணங்கள். இவ்வாறாக மாத்ய புராணத்திலே ஆரம்பித்து ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அனுபவித்து அதற்கடுத்ததாக சரணாகதி கத்தியம் என்கிற எப்பெருமானாருடைய திரு
சூக்திகளிலிருந்து ஒன்றை அனுபவித்தோம். குணங்கள் சொல்லும் பொழுது இவ்வளவு குணங்கள் ஏராளமாக இருக்கிறபடியினாலே அவர் சமுத்திரம், இந்த குணங்கள் அதிலே ரத்னங்கள் என்பது மட்டுமில்லாமல், ஒவ்வொரு குணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த குணத்துக்கு அவர் சமுத்திரம். உதாரணமாக கருணை என்று ஒன்றை எடுத்துக்கொள்வோம், அவர் கருணா சமுத்திரம், கருணா ஜலதே என்று ஸ்தோத்திரங்களில் அடிக்கடி வருகிறது. மனந்தி கவைய கருணாமிருதே என்று கூற தாழ்வானுடைய மந்திரஸ்தலத்திலே கருணையின் அமுத கடலே கவிகள் எல்லாம் உன்னை எப்படி சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். கருணைக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி வேறு ஒரு குணம் எடுத்தாலும் அதிலும் அவர் சமுத்திரம்தான். உதாரணமாக மகாவீர வைபவத்திலே நிஷாத ராஜ சௌஹ்ருத சூசித சௌஷீல்ய சாகரா என்றும் ஒரு சூர்ணிகை. பெருமாள் ராமர் இங்கே சௌஷீல்ய சாகரமானவர். சௌஷீல்யம் என்றால் தன்னை விட கீழ்ப்பட்டவர்களிடமும் பேதம் பாராமல் கலந்து பழகுகிற எளிமை பண்பு. ராமர் நிஷாத ராஜன் இருந்தானே வேடுவர்களுக்கு அரசன் குகன் என்பவன், அவன் வேடுவனானபடியினாலே கீழ்ப்பட்டவனானாலும் கூட தன்னுடைய நண்பனாக அவனை கருதி அவனோடு சௌஹ்ருதம் பாராட்டி நிஷாத ராஜ சௌஹ்ருத, அதனாலே சூச்சித சூச்சிக்கப்பட்ட சௌஷீல்ய, இவனுடைய சௌஷீல்யம் என்கிற குணமானது சூச்சிக்கப்பட்டது இவன் குகனோடே கலந்து பழகினதுனாலே. அப்படிப்பட்ட சமுத்திரமே சௌஷீல்யத்துக்கு சமுத்திரமே ராமர் ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே இருக்கிற ஜலம் எது என்றால் சௌஷீல்யம் என்பது. நீர்மை என்று சொல்கிறார்கள் தமிழிலே, ஜலத்துக்கு நீர் என்று சொல்கிறார்கள். அதனாலே சௌசீல்ய சாகர என்பது இன்னொரு விதமாகவும் பொருத்தமாக அமைந்தது. இதுவரை கடல் வண்ணர் என்பதற்கு சமுத்திரம் போலே நீல நிறம் கொண்டவர் என்றும், சமுத்திரம் போலே நதிகளுக்கெல்லாம் அவசான பூமியாக சமுத்திரம் இருப்பது போலே முடிவிடமாக பகவான் இருக்கிறார் என்றும், சமுத்திரத்திலே ரத்னங்கள் இருப்பது போலே பகவானிடத்திலே திருகுணங்கள் அமைந்திருக்கின்றன என்றும், இப்பொழுது அதற்கடுத்த தாற்பயம் சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் சிலேடையாக பூர்ண சிலேஷமாக இருட்டுற மொழிவதாக பல கவிஞர்கள் ஸ்லோகங்களை இயற்றியிருக்கிறார்கள். பகவான் சமுத்திரம் இது ரெண்டும் சமம் என்பதற்கு சிலேஷ சமாசிஷ்டமாக இரட்டை பொருள் பதங்களையும் வைத்துக்கொண்டு பதங்களாலேயும் கருத்துகளாலேயும் நிறைய ஒப்புமைகளை காண்பிக்கிறார்கள் பகவானுக்கும் சமுத்திரத்துக்கும். அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்னதாக ராமரை சமுத்திரம் என்று கூறுகிற இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ராமர் சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்தார், தெற்கு சமுத்திர கரைக்கு. தெற்கு சமுத்திரத்தின் வடக்கு கரைக்கு வந்தார். இப்பொழுது அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கா நகரத்துக்கு எப்படி போவது என்று ஒரு பிரச்சனையாகிவிட்டது. அப்பொழுது சமுத்திரராஜனுக்கு எதிரே படுத்துக்கொண்டு பிரதிசயனம் பண்ணி இது உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது போல அந்த சமுத்திரத்தை வழிவிட சொல்லி கேட்கிறார்.
சமுத்திரம் வரவில்லை. அதற்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி இது. பிரதிஷயன பூமிகா பூஷித பயோதி புலினா என்று அப்பொழுது கூட ராமனுடைய அழகை வர்ணிக்கிறார். இந்த இடத்திலே ஒரு வியாக்கியாசா எழுதுகிறார், ஒரு சமுத்திரத்துக்கு எதிரே இன்னொரு சமுத்திரம் போல படுத்துக் கொண்டான் என்று. கடல் போல இயல்பு கொண்டவர் ராமர். வால்மீகி ராமாயணத்திலே ஆரம்பத்திலேயே சமுத்திர இவ காம்பீரியே என்று காம்பீரியம் என்கிற ஒரு இயல்பு சமுத்திரத்துக்கும் ராமனுக்கும் பொதுவாயிற்று என்று எழுதுகிறார். இப்பொழுது சமுத்திரத்துக்கு எதிரே ராமர் பிரதிஷயனம் பண்ணின பொழுது ஒரு சமுத்திரத்துக்கு எதிரே இன்னொரு சமுத்திரம் இருந்தது போல இருக்கிறது என்று வர்ணித்தார்கள். இப்பொழுது அடுத்த தாத்பரியம், சமுத்திரத்துக்கும் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற ரங்கராஜ பெருமாளுக்கும் பொதுவான பண்புகள் நிறைய இருப்பதாக காட்டி பெருமாளை சமுத்திரமாக வர்ணிக்கிறார் பராசர பட்டர். இதோ ஒரு ஸ்லோகம். மரகதமணி ரம்யம் ரம்ய மாணிக்யயுக்தா பலவிலசித காத்திரம் பிரஸ்புரத் கந்தவாஹம் விஹித விவிதம் ஜந்தும் ப்ரோல்லசன்மீனலீலம் சுகமஜலநிதேத்வான் மன்மஹே ரங்கராஜா. ஹே ரங்கராஜா, ஸ்வாம் உன்னை சுகம ஜலநிதிம் சுலபமாக போகக்கூடிய சமுத்திரமாக, சமுத்திரத்துக்கு போவது சுலபமா? ரங்கராஜன் என்கிற சமுத்திரத்துக்கு போவது சுலபம். அப்படியாக மன்மகே நாங்கள் கருதுகிறோம். ஹே ரங்கராஜா, உன்னை நாங்கள் சமுத்திரமாக கருதுகிறோம். ஏனென்றால் சமுத்திரத்திலே ஏராளமான ரத்தனங்கள் இருப்பது போல உன்னிடமும் ஏராளமான ரத்தனங்கள் ஆபரணங்களாக இருக்கின்றன. மரகதமணி ரம்யம் ரம்யமாணிக்ய முக்தாஃபலம் மரகதம் மாணிக்கம் முக்தாஃபலம் முத்து, இந்த மூன்றையும் குறிப்பிட்டு சொல்கிறார். நீ மரகதமணி போலே ரம்யமாக இருக்கிறாய். இங்கே என்ன விவக்ஷை என்றால், பச்சை மாமலை போல் மேனி என்றும் இன்னொரு ஆழ்வார் மரகத குன்றம் என்றும் வர்ணித்தார் போலே இவரே மரகதம் போல இருக்கிறார் என்று. சமுத்திர பட்சமாக சொல்லும் பொழுது மரகத மணி சமுத்திரத்திலே இருக்கிறதுனாலே அது ரம்யமாக இருக்கிறது. மரகத மணி போல ரம்யம் ஒன்று, மரகத மணியோடு ரம்யம் இன்னொன்று. இரண்டாவது ஒப்புமை சொல்லும் பொழுது இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான். சமுத்திரத்திலேயும் மாணிக்கம் முத்து எல்லாம் உண்டு, ரங்கநாதரிடையேயும் அவர் திருவாபரணங்களாக மாணிக்கம் முத்து அவை எல்லாம் இருக்கின்றன. ரம்யம் என்பதற்கு கூட ரம்யம் ரம்ய மாணிக்கம் என்று பக்கத்திலே பக்கத்திலே போட்டதுனாலே வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்வது தான் நல்லது. ஒன்று, ரமாவை சேர்ந்தது ரம்யம், லக்ஷ்மியினுடைய மாணிக்கம் இவரிடம் வந்திருக்கிறது. பல விலசித காத்திரம், இதனாலே இவருடைய ரங்கநாதருடைய காத்திரம் திருமேனியானது விலசித விளங்குகிறது, பிரகாசிக்கிறது. இந்த சமுத்திரத்தினுடைய காத்திரமும் அப்படித்தான், ரத்னங்களாலே பிரகாசிக்கிறது. அடுத்தது மூன்றாவது ஒப்புமை, பிரஸ்புரகந்தவாகம் என்பது சமுத்திரமும் பகவானும் எப்படி சமமாகிறார்கள் என்றால், நமக்கெல்லாம் தெரியும் சமுத்திர கரைக்கு போனால் நிறைய காற்று வீசும் என்று. காற்றுக்கு கந்தவாகம் என்று பெயர்.
ஏன் காற்றுக்கு கந்தவாகம் என்ற பெயர் ஏற்பட்டது என்றால் அது வாசனையை கொண்டு வருகிறது. வாசனை என்பது காற்று மூலமாகத்தான் பரவும். அதனாலே வாசனையை கொண்டு வருவன் என்கிற அர்த்தத்திலே கந்தவாகம் என்று காற்றுக்கு பெயர். சமுத்திரத்திலே சமுத்திர கரையிலே காற்று நன்றாக வீசுமான் அப்படின்னாலே நன்றாக பளிச்சென்றிருக்கிற காற்றை உடையவன் சமுத்திரம். பிரஸ்புரகந்தவாகம் ரங்கநாத பெருமாளுக்கு அப்படி சொல்ல முடியுமா என்றால், இதை கந்தவாகா என்று தனித்தனியாக பிரித்து பார்த்தால் கந்தநாதருடைய திருமேனியில் இருந்து ஒரு நல்ல வாசனையானது வருகிறது. ரங்கநாதனுக்கு நிறைய பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இழைத்த சந்தனங்களை எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அவன் வகித்துக் கொண்டிருக்கிறான். இந்த கந்தத்தை அவன் வகித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அந்த கந்தத்திலே சம்பகம் அதரூ புஷ்பகம் முதலிய என்னென்னவோ சேர்த்திருக்கிறார்கள். அப்படி வாசனை பொருள்களாலே மிஸ்ரமான அந்த கந்தத்தை அவன் வகித்துக் கொண்டிருப்பதனாலே அவனும் கந்தவாகனானா சமுதிரத்தில் நமக்கு வீசுகிறதே, அதுவும் கந்தவாகமாகிறது. அதனாலே கந்தவாகத்தினாலே மின்னுவது பிரகாசிப்பது என்பது சமுத்திரத்துக்கும் இவருக்கும் பொதுவாயிற்று. அடுத்த ஒப்புமை சமுத்திரத்துக்கும் ரங்கநாதனுக்கும், விஹித விவித அடியேன் சுவாமி, அடியேன் 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 பிரிட்ஜில் கேட்குறது. அடியேன் அடியேன் சுவாமி, அடியேன் பாஸ் ஆகி சுவாமி கேட்குறத. ஒரு சுவாமி பிரிட்ஜ் திருப்பி ட்ரை பண்ணுறேன். அடியேன் அடியே லைன் இருக்கா மாதிரி தான் இருக்கு. அடியன் பிரிட்ஜில் கேட்கறது இல்லையா? அடியன் கேட்கறது சார். அடியன் அதாவது லைன் இன்னும் போல, திருப்பி ட்ரை பண்ணி. அடியன் சுவாமி, அடியன் இப்ப ஒரு நிமிஷம் அடியன் கட் ஆயிடுச்சு, திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரே ஹலோ அடியன் சுவாமி கேக்குறத, சுவாமிக்கு இப்ப கேக்குறத அடியன். ஆ கேக்குறது. ஆ ஒரே ஒரு நிமிஷம் ஆச்சு, இப்ப கட் ஆயி ஒரே ஒரு நிமிஷம் பாகவதால கேக்குறத. கேக்குறது சுவாமி, கேக்குறது அடியன். ஆ அடியன் இப்ப தொடரலாம் சுவாமி. அடியன் ஒரே சரி சரி மியூட் பண்ணிடு. தொடரலாம் சுவாமி. அடியன் அடியன் சரி. சமுத்திரமும் ரங்கநாதனும் இரண்டு பேரும் விதம் விதமான ஜந்துக்களை எல்லாம் பண்ணுபவர்கள். சமுத்திரத்திலே பல வகையான ஜந்துக்கள் உயிரினங்கள் வாழ்கின்றன. ரங்கநாதன் எல்லா விதமான ஜந்துக்களையும் சிருஷ்டி பண்ணுகிறார். அடுத்த சாதிருஷ்யம் ப்ரோல்லசன் மீனலீலம் என்பது, சமுத்திரத்திலே மீன்கள் விளையாடுகின்றன. மீன்கள் விளையாடுவதனாலே பளிச்சு பளிச்சு சென்று சமுத்திரமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ரங்கநாதர் விஷயமாக இதே வார்த்தையை சொல்லும் பொழுது மீனா என்பது இவருடைய மீன் அவதாரத்தை குறிக்கிறது. முக்கியமாக எடுத்த 10 அவதாரங்களிலே முதல் அவதாரமான மத்திய அவதாரத்திலே மீன லீலை பண்ணுகிறார் அவர். அதாவது மீனாக வந்ததே ஒரு லீலை. அந்த மீன லீலத்தினாலே லீலையினாலே அவர் புரோல்லசிக்கிறார், விளங்குகிறார்.
ரங்கநாதர் மீனாக வந்த லீலையினாலே விளங்குகிறார். சமுத்திரமானது மீன்களுடைய லீலையினாலே விளங்குகிறது. இப்படியெல்லாம் பார்த்தால் சமுத்திரமும் ரங்கநாதனும் சமமாக இருப்பதாலே, பல ஒப்புமைகள் சமுத்திரத்துக்கும் ரங்கநாதனுக்கும் இருப்பதனாலே, ரங்கநாதனே உம்மை ஜலநிதிம் மன்மகே சமுத்திரமாக நாங்கள் கருதுகிறோம் என்கிறார் பராசர பட்டர். இங்கே கடல் வண்ணர் என்று சொல்லும் பொழுது சமுத்திரத்துக்கு இருக்கிற இயல்புகளை தன்னுடைய இயல்புகளாக கொண்டவர் என்ற அர்த்தம் சொல்வதற்கு என்னென்ன இயல்புகள் என்பதற்கு இங்கே இந்த ஸ்லோகத்திலே சொன்ன இயல்புகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கடுத்ததாக உத்தர சம்பு என்கிற ஒரு சம்பு காவியத்திலே அரசாணிபாலை வெங்கடாத்வரியானவர் சமுத்திரமும் ராமனும் சமம் என்று வர்ணிக்கிறார் ஒரு முழு ஸ்லோகத்திலே. அதை இப்பொழுது பார்ப்போம். ஆகலைய பிரமோத கபீம் வாசினீம் துத மகாசரவேக ராம பத்ர குணரத்ன சமுத்ர நண்பனேக முகபங்கம காஷீத். ராமருக்கும் சமுத்திரத்துக்கும் நாலைந்து ஒப்புமைகள். ராமபத்ரனானவன் சமுத்திரத்திலே ரத்னங்கள் இருப்பது போல மணிமணியான குணங்களை கொண்டவன். ராமபத்ர குணரத்ன சமுத்திர குணங்கள் என்கிற ரத்னங்களுக்கு சமுத்திரமாக இருக்கிறவன் ராமபத்ரன். இது மட்டுமல்ல, நன்வனேக முக பங்கம காஷீத். சமுத்திரத்திலே பங்கங்கள் நிறைய இருக்கும். பங்கம் என்கிற வார்த்தைக்கு அலைகள் சுழிகள் என்றெல்லாம் அர்த்தம். பெரிய நீர்நிலையானபடியினாலே சமுத்திரத்திலே நிறைய பங்கங்கள் இருக்கும். அவை பல விதங்களாக இருக்கும். அதனாலே அநேக முக பங்கம். ராமரிடத்தில் உண்டா என்று கேட்டால், ராமரும் அநேக முக பங்கம் அகார்ஷீதி. அநேக முகன் இருக்கிறானே, நிறைய முகங்கள் கொண்டவன், பத்து தலைகள் கொண்டவன் ராவணன். அவனுடைய பங்கம், இங்கே பங்கம் என்றால் ஒடிவு, சிதைவு, முறிவு, தோல்வி, பராஜயம் என்ற அர்த்தம். அதை அகார்ஷீத்து பண்ணினார், ராவணனை தோற்க பண்ணினார், ராவணனை வதம் பண்ணினார். அநேக முக பங்கம் என்பது சமுத்திரத்துக்கும் ராமனுக்கும் பொதுவாயிற்று. சமுத்திரத்திலேயும் அநேக முகம், ராமனுடைய செயல்களிலேயும் அநேக முகம், அநேக முக பங்கம். அதாவது முகம் கொண்டவனை பங்கப்படுத்துவது என்பது பொதுவாக இருக்கிறது. அடுத்து சமுத்திரத்துக்கும் ராமனுக்கும் என்ன முக்கிய சாதிருஷ்யம் என்று கேட்டால், சர்வவேக என்று மகா சர என்று ஒரு விதமாக பிரிக்கலாம், மகா ஆசர என்று இன்னொரு விதமாக பிரிக்கலாம். சமுத்திரமானது மகா ஜலங்கள் இருக்கின்றனவே, கங்கை முதலிய நதிகளுடைய பிரவாகங்கள் அவற்றினுடைய வேகத்தை முறியடிக்கிறது. அடிவேகமாக மலையிலிருந்து வழிந்து ஓடி வருகிற பிரவாகங்கள் எல்லாம், வெள்ளங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் வந்த பிறகு வேகமே இல்லாமல் ஆகிவிடுகின்றன. சமுத்திர ஜலத்தோடு கலந்த பிறகு வேகமெல்லாம் போயிடுது. ராமர் எப்படி என்றால், மகா ஆசரர்கள், ஆசரர்கள் என்றால் ராட்சசர்கள், பெரிய பெரிய ராட்சசர்கள், ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு வேகம், ஒரு உத்வேகம், ஒரு தேஜ சூர்பராக்கிரமம் இருந்ததே இல்லாமல் பண்ணிவிட்டார்.
அவர்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி விட்டார். எப்படி சமுத்திரமானது மகா பிரவாகங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி தன் அருகில் வந்தவுடனே வேகம் குறையும்படியாக ஆக்கிவிட்டதோ, அதே மாதிரி மகா ஆசவர்களுடைய வேகங்களையெல்லாம் ராமர் இப்படி ராமருக்கும் ஏராளமான ஒப்புமைகள். முதல் பாதத்திலே இன்னொரு ஒப்புமை கூட இருக்கிறது. ஆகலைய பரமோதீ பரம உதக பீனாம் வாஹினீம் என்று பிரித்தால், உயர்ந்த ஜலங்களாலே பருத்த, அதாவது நிறைய ஜலம் வைத்துக் கொண்டிருக்கிற வாஹினீம் நதியை ஆகலைய பண்ணி என்று அர்த்தம். ஆனால் ராமர் விஷயமாக அர்த்தம் சொல்லும் பொழுது வேறு விதமாக பிரிக்கிறோம், பர மோத கபீனா வாகினியும் என்று. நிறைய மோதம் சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்ட கபீனா குரங்குகளுடைய வாகினி சைன்யத்தை ஆகலைய பண்ணி. ராமர் வானர சைன்யத்தை பண்ணிக்கொண்டார். இந்த சமுத்திரமானது நதியை தன் அருகிலே பண்ணிக்கொண்டது. இது இரண்டையும் சேர்த்து ஒரே பதமாக பரமோதகபீனாம் வாகினி என்று சொல்ல முடிகிறது. இப்படி பரமோத கபிவாகினி பண்ணது, துதமகாசர வேகம் பண்ணினது, ரத்னங்களுக்கு கொண்டிருப்பது, அநேக முக பங்கம் பண்ணினது, இதெல்லாம் சமுத்திரத்துக்கு பொதுவாக இருக்கிறபடியாலே ராமரே சமுத்திரம் என்று பேசினார் உத்தர செம்பூவிலே வெங்கடாத்வரி கவி. இதே வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹஸ்ரத்திலேயும் பகவானுக்கும் சமுத்திரத்துக்கும் சந்தியா காலத்துக்கும் லக்ஷ்மிக்கும் நாலு பேருக்கும் சமமாக வரும்படியாக சேர்த்து வைத்து ஒரு ஸ்லோகம் பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்திலேயும் பகவானுக்கும் சமுத்திரத்துக்கும் ஏராளமான ஒப்புமைகளை சொல்லுகிறார். இதை அனுபவிப்பதற்கு இன்றைக்கு நேரம் போதாமல் இருக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் அனுபவத்தை ஆரம்பித்து வைத்து நிறுத்திடுவோம். பரம கராலய ரம்யா பஹுராஜதராதரோரு விப்ரம பாக் அசிஹம்சஹாரிகதிகா பதிவத் பித்ருவத் பித்ருப்ரசூவச்ச. ஒரே ஒரு பதத்துக்கு மட்டும் அர்த்தம் பல விதமாக சொல்லி பார்ப்போம். பரமகராலய ரம்யா, இந்த சமுத்திரம் இருக்கிறதே மகராலயம் என்று சொல்லப்படுகிறது. மகரம் என்றால் மீன் முதலிய ஜந்துக்கள், அவற்றுக்கு ஆலயம் என்றால் இருப்பிடமாக இருப்பது, மகராலயம் என்ற சமுத்திரத்துக்கு பெயர். பர உயர்ந்த மகராலயத்தினின் இருப்பிடத்தினாலே ரம்யமானது சமுத்திரம். பகவான் விஷயமாக சொல்லும் பொழுது வேறு விதமாக பிரிக்க வேண்டும். மகராலயத்திலிருந்து வந்த ரமா இருக்கிறாளே அவளை உடையது என்று சொன்னார் சற்று கிருஷ்ணம். பரம கர என்று பிரித்து விட்டால் இந்த திருக்கைகள் என்று சொல்லி அவை அழகுபடுத்துகின்றன என்று சொல்லலாம். இந்த ஒரு பதத்தை விதம் விதமாக பிரித்து வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லி, ஒரு அர்த்தம் லக்ஷ்மி பரமாகவும் இன்னொரு அர்த்தம் சந்தியா கால பரமாகவும் மிகவும் அழகாக வியாக்கியானங்கள் இருக்கின்றன. ராகவ பாட்டராச்சாரியருடைய கூடார்த்த விவரணம் என்கிற வியாக்கியானமானது மிக அழகாக இந்த முழு ஸ்லோகத்துக்கும்
பகவானுக்கும் சமுத்திரத்துக்கும் உள்ள ஒப்புமைகளை விவரிப்பதாக விளக்கம் தருகிறது. இவ்வாறாக இன்றைக்கு வண்ணர் என்பதற்கு சமுத்திரம் போன்றவர் என்று பக்காலே மட்டும் இல்லை, எத்தனையோ ஸ்வபாவங்களாலேயும் பகவான் சமுத்திரம் போல என்பதை நம்முடைய பூர்வர்கள் எப்படி எப்படியெல்லாம் அனுபவிப்பதை சற்றே அனுபவித்தோம். இதற்கு அடுத்த வாரம் இப்படி கிமிக்கன்றெடுத்த பாதம் என்று அடுத்த வரி இருக்கிறது, அதிலே அடங்கி இருக்கிற ஏராளமான அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்